பாடல்களை ஒலிக்கவிட்டு எஸ்பிபிக்கு சிகிச்சை என்கின்ற செய்தியும் காணக்கூடியதாக இருக்கிறது. பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாலசுப்ரமணியத்துக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சையின் ஒரு பகுதியாக அவர் பாடிய பாடல்கள் மருத்துவமனை அறையில் ஒலிக்கவிடப்பட்டு வருகின்றன. கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள பாடகர் எஸ்பிபி சென்னையில் அமைந்துள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவருக்கு பிளாஸ்மா சிகிச்சையும் அளிக்கப்பட்டது. மயக்க நிலையிலிருந்து மீண்ட எஸ்பி தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த அவர் மருத்துவமனையில் 6வது மாடியில் உள்ள தனி அறைக்கு மாற்றப்பட்டுள்ளார். எஸ்பிபிக்கு வழங்கப்பட்டு வந்த செயற்கை சுவாசத்தின் அளவும் குறைக்கப்பட்டுள்ளது. எஸ்பிபிக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை நல்ல பலனை தருவதாக மருத்துவர்கள் கூறினர். சிகிச்சையின் ஒரு பகுதியாக எஸ்பிபி பாடிய பாடல்கள் ஒழிக்கப்பட்டு விடப்படுகின்றன. எஸ்பிபியின் இசைப்பிரியர் என்பதால் பாடல்கள் ஒழிக்கச் செய்யும் முறை நல்ல பயனை தரும் என மருத்துவர்கள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளதாக அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. 50 ஆண்டுகளுக்கு மேல இந்தியாவில் உள்ள பல மொழிகளில் தன்னுடைய இனிமையான குரலாலே பாடி கோடி கோடி மக்களை மகிழ வைத்த மதிப்புக்குரிய எஸ்பிபி அவர்கள் கொரோனாவில் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று அபாய கண்டத்தை தாண்டிட்டாரு அப்படின்னு கேள்வி பண்றதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னும் தீவிர சிகிச்சையில் இருக்கிற எஸ்பிபி அவர்கள் சீக்கிரம் குணமடைய வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். நன்றி.